வயசு 80. நான் வந்து விருதுநகரில் பிறந்தேன். விருதுநகரில் வந்து பிறந்து 2 வருஷம் விருதுநகரில் இருந்தோம். திருப்பி மதுரைக்கு வந்துட்டோம். மதுரைக்கு வந்து எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் நிறையா இருந்தாங்க. அக்கா 2 பேர் இருக்காங்க. எங்கள் அக்கா இருக்காங்க எனக்கு, அவங்களுக்கு வயசு 99. மதுரையில் இருக்காங்கன்னா நாங்கள் வந்து சிதம்பரத்தில் இருக்கிறோம். சிதம்பரத்தில் வந்து நாங்கள் வந்து 50 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இங்கே எல்லோரும் எனக்கு பசங்க எல்லாம் 2 பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன். பொண்ணுங்க 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிச்சுருக்கேன். எல்லாம் பேரம் பேத்தி எல்லாம் நிறையா இருந்து அதுங்களுக்கும் பிள்ளைங்க பிறந்து அதுக்கு பேரம் பேத்திங்க எல்லாம் நிறையா பேர் இருக்கோம். நான் வந்து மதுரையில் இருக்கிறதுல நடந்தது என்னென்னா, மதுரையில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுல இங்கிலீஷ்காரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த நேரம் வெளியே வர முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அடிக்கொடுக்க 144 தடை போடுவாங்க. எனக்கு அப்போ 5 வயசு. அப்புறம் கொஞ்சம் பெரிய 6-7 வயசு ஆகியும் பள்ளிக்கூடமெல்லாம் போனேன் நான். அப்போ வந்து வெளியே வந்து நாங்கள் வந்து வெளியே கஷ்டப்படுறோமோ, நெல் அரிசி வாங்கி எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அக்காலாம் அரிசி நெல் வாங்கி வியாபாரம் செஞ்சாங்க. அரிசி வியாபாரம் பண்ணாங்க. அப்போ அந்த அரிசி நெல் வாங்க போகிறதுக்கு 10 கிலோ 15 கிலோமீட்டர் போய் போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து நடுவில் வைகை ஆறு போவோம், அதுங்களை தாண்டி வெளியே வரணும். அங்கே போய் நாங்கள் வாங்கிட்டு வர்றது அந்த இங்கிலீஷ்காரங்க காரை கொண்டாந்து வச்சு நாங்கள் கொண்டு வர்றதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டால் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அதோட வீட்டுக்கு வந்துடுவோம். அப்புறம் மறுநாள் போய் வாங்குவோம். மறுபடியும் கூட கூட வந்து புடுங்கிட்டு போயிடுவாங்க. அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து வீட்டில் அவிச்சு காயை போட்டோம்னா ரோட்டில் அப்படியே லாரியை கொண்டு வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அதோட பிறகு நாங்கள் அந்த வயக்காட்டுக்குள்ளேயே போய் நெல் அரைக்க போவோம். அரைக்க போனால் அங்கே போகிற இடத்துல பழங்காலத்தம்னு இருக்குது, அங்கே போய் நெல் அரைக்க போவோம். அது 4 மைல். அங்கே போய் வாங்கி அரிசி அரிசி அரைச்சி கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியும் இங்கிலீஷ்காரங்க வந்து வந்து புடிங்கிட்டு இருந்தாங்க. அடிக்கு இருக்க மேலே ஏரப்பிள வந்து வந்து ரொம்ப துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தெருவில் 2 பேர் ஆளுக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் நிப்பாட்டி வச்சு 2 ஆளுங்க காவலுக்கு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த இங்கிலீஷ்காரங்க வர்றாங்க தெரிஞ்சால் பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்தவங்க நாங்கள் எல்லோரும் வீட்டில் போய் கதவை பூட்டிக்குவோம். கதவை திறக்கக்கூடாது, ராத்திரிக்கெல்லாம் லைட்டு போடக்கூடாது, அது உள்ளக்கே இருப்போம். அப்புறம் அவங்க திருப்பி மணி அடிக்கவங்க வெளியே வருவோம். பகலுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியே போகலாம் வரலாம், கதவை பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டே வீட்டுக்கிட்டே தான் இருந்துக்கிட்டே இருந்தோம். அவ்வளோதான் நடந்தது இங்கிலீஷுக்காரங்க ஆட்சியில். அதுக்கு பிறகு காந்தி வந்தார். காந்தி வந்த பிறகு தான் நாடு கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சது. அவர் வந்து காந்தி வந்து மொதல் ஆட்சியில் இருந்தார். அவர் வந்து இருக்கிறதுல அவங்க ஊர்லேருந்தெல்லாம் எல்லாம் வருவாங்க. காந்தி, நேரு, காமராஜர் எல்லோரும் வருவாங்க. நாங்கள் எங்கள் வீடு பக்கத்தில் தான், வர்றதெல்லாம் அவங்க வர்றதெல்லாம் பார்த்துக்குவோம். அவங்களாம் வந்த பிறகு நாடு செழிப்பாக வச்சு. அண்ணாத்தவர் காமராஜர், காமராஜர் வந்து எங்களுக்கு சொந்தக்காரர் விருதுநகரில். எங்கள் அக்கா வந்து அவங்க காமராஜருடைய அத்தை பையனுக்கு தான் கொடுத்துருந்தோம், மாமா பையனுக்கு தான் கொடுத்துருந்தோம். அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அவங்களாம் இப்போ இறந்துட்டாங்க. எல்லாம் யாரும் இல்லை. நாங்கள் இப்போ சிதம்பரத்தில் தான் இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் எல்லாம் விருதுநகரில் தான் இருக்காங்க.